காவல்துறையினரின் அதிரடி சோதனையில் தமிழகம் முழுவதும் 560 ரவுடிகள் கைது. துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக ஆட்சியர் அறிவிப்பு. தமிழக அரசு அறிவித்துள்ள அனைத்து தளர்வுகளுடன் கூடிய கட்டுப்பாடுகள் தொடரும் என தகவல். மதுரையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 43 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தம். குழந்தை திருமணம் குறித்த புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தல். ராமேஸ்வரத்தில் கழிவுநீர் கால்வாயில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார். பெரிய குளத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வருவாய் இல்லாமல் தவிக்கும் மா விவசாயிகள். 80 வருடங்கள் பழமையான மாமரங்களை வெட்டி வரும் அவலம். தருமபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பச்சை மிளகாய் விளைச்சல் அதிகரிப்பு. விலை வீழ்ச்சியால் மிளகாய் வத்தல் தயாரிக்கும் விவசாயிகள். இந்திய நேரப்படி இன்று இரவு 8:30 மணிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் அடங்கிய குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு வாஷிங்டனில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்கா சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் துணை அதிபர் கமலா ஹாரிஸை நேரில் சந்தித்து இந்தியாவுக்கு வர அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவில் தினசரி 1 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்துவது வியப்பளிப்பதாக கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனும் இரு நாடுகளுக்கு இடையே பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, வர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகியவை குறித்து ஜப்பான் பிரதமர் யோஷி ஹிட் சுகாவுடன் பிரதமர் மோடி விவாதித்தார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 31,382 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பெண் போலீஸ் அதிகாரிகளின் பணி நேரம் 12 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் வரலாறு காணாத மழை பெய்து வருவதால் முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் 50% மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் இதுவரை 23 கோடிக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார மையம் அறிவித்துள்ளது. குற்ற தடுப்பு நடவடிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் 560க்கும் மேற்பட்ட ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னையில் 700 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 70 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கத்தி, துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் 70 பேர்,
திருப்பூரில் 15 பேர், மதுரையில் 75 பேர், சேலத்தில் 50 பேர், தஞ்சாவூரில் 62 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மா விவசாயத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வருவாய் இல்லாமல் இழப்பு ஏற்பட்டு வருவதால் 60 முதல் 80 ஆண்டுகள் பழமையான மாமரங்களை தேனி விவசாயிகள் சிலர் வெட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கும்பக்கரை, செலும்பு, முருகமலை, சோத்துப்பாறை, மஞ்சளார் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 40,000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு அல்போன்சா, மங்கனப்பள்ளி, காலேபாடி, இமாம் சந்து, செந்தூரம், கல்லாமை போன்ற ரகங்களை விளைவிக்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இயற்கை சீற்றம், மாம்பூ பூக்காமல் போனது, அதிக விளைச்சல் உள்ள காலங்களில் விலையில்லாமல் போனது, கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கால் மாம்பழங்களை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மா விவசாயத்தில் பெரும் நஷ்டத்தை அடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக பராமரிப்பு செலவுகளுக்கு கூட வருவாய் கிடைக்காத நிலையே உள்ளதாகவும் இதனால் 60 முதல் 80 ஆண்டுகள் பழமையான மாமரங்களை வெட்டி அப்புறப்படுத்துவதாகவும் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பச்சை மிளகாய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. போதிய விலை கிடைக்காததால் மிளகாய் வத்தல் தயாரிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், ஏரியூர், பெரும்பாலை, சின்னம்பள்ளி, நாகமறை, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் மிளகாயை பயிரிட்டுள்ளனர். 2 மாதங்களுக்கு முன் 1 கிலோ பச்சை மிளகாய் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது கிலோ 15 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் வேறு வழியின்றி செடிகளிலேயே பழுக்க விட்டு வத்தல் தயாரிப்பில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். வத்தல்களை இருப்பு வைத்து விலை உயர்ந்த பின்பும் விற்பனை செய்ய முடியும் என்பதால் விவசாயிகள் மிளகாய் வத்தல் தயாரிப்பு பணியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளிலும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் கழிவுநீர் வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரிசெய்யும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் துப்புரவு பணியாளர்கள் மாஸ்க், கையுறை, காலணி உள்ளிட்ட எந்தவொரு பாதுகாப்பு உபகரணமும் இன்றி வேலை செய்வதால் அவர்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆனைப்புலி பெருக்கமரத்தின் வரலாற்று குறிப்பேட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த ஆனைப்புலி பெருக்கமரம் 37 அடி சுற்றளவுள்ள தண்டுடன் 65 அடி உயரம் உள்ளது. அம்மரத்தின் வரலாற்று குறிப்பேட்டிற்கான கல்வெட்டை திறந்து வைத்த ஸ்டாலின் பின்னர் மருத்துவக் கல்லூரியில் மக்களை தேடி வரும் மருத்துவம் திட்டத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த தனி மையத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஈடன் கடற்கரைக்கு சர்வதேச அளவிலான ப்ளூ பிளாக் பீச் சான்றிதழ் கிடைத்துள்ளதை கொண்டாடும் விதமாக புதுச்சேரியின் விடுதலை நாளான நவம்பர் 1ஆம் தேதி நீலக்கொடி ஏற்றி கொண்டாடப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார்.
ஈடன் பீச்சுக்கு அந்த நீல நிறக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சுற்றுலா வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இந்தியாவிலே ஒரு சில மாநிலங்களில் இருக்கிற கடற்கரைக்குத்தான் இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதிலே ஒன்று புதுச்சேரிக்கு கிடைத்திருக்கிறது, நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினத்தில் உள்ள ஈடன் கடற்கரை 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அழகிய மணல் பரப்பை கொண்டுள்ளது. இதில் 800 மீட்டர் தொலைவு மணல் பரப்பில் சுற்றுலா பயணிகளுக்காக குடிநீர், கழிப்பிடம், பார்க் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் குளித்த பிறகு உடைமாற்றும் அறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாற்றப்பட்டுள்ளதுடன் பிளாஸ்டிக் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த கடற்கரை கொள்ளை அழகுடன் காட்சியளிக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று ஊட்டியில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நூற்றாண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகை வரை தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஊட்டி மலை ரயிலில் பயணித்தபடி நீலகிரி மலையின் இயற்கை எழிலை கண்டு ரசிக்க உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டுகின்றனர். கொரோனா பொது முடக்கம் பல மாதங்கள் இயக்கப்படாமல் இருந்த மலை ரயில் கடந்த 6ஆம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று சிறப்பு ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைபிடிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் வேகம் எடுத்ததை அடுத்து அத்தியாவசிய கடைகள் தவிர பிற கடைகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்க அனுமதிக்கப்படவில்லை. கடந்த 2 வாரங்களாக மெகா தடுப்பூசி முகாம் ஏற்படுத்தப்பட்டு சுமார் 2.5 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதை அடுத்து கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் கடைபிடிக்கப்படும் தளர்வுகளுடன் கூடிய கட்டுப்பாடுகள் தொடரும் என தெரிவித்துள்ளார். கேரளாவிலிருந்து கோவைக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் கேரள மாநில மாணவர்கள் தினம் பள்ளிக்கு வந்து செல்ல அனுமதி இல்லை என்றும் அந்த மாணவர்களுக்கு இணைய வழியில் வகுப்புகள் மட்டுமே நடத்த அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 43 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக குழந்தை திருமண தடுப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் குழந்தை திருமணங்கள் குறித்து குழந்தை திருமண தடுப்பு அலுவலகத்திற்கு 273 புகார்கள் வந்துள்ளதாகவும் அதில் 234 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு 39 திருமணங்கள் நடைபெற்றதையொட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட குழந்தை திருமண தடுப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 43 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். குழந்தை திருமணம் குறித்த புகார்களை 1098 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர்.
வேலூர் மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி நடைபெற்றது. வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி நடைபெற்றது. 11,000 பணியாளர்கள் ஈடுபட உள்ளதை அடுத்து 7 மையங்களில் இருபிரிவாக காலையும் மாலையும் பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் ஆசிரியர்களும் பயிற்சி அளிப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சியில் டன் கணக்கில் காலாவதியான தின்பண்டங்கள் சாலையோரம் வீசப்பட்டுள்ளன. ஆவடி மாநகராட்சியில் சாலையெங்கும் குப்பைகள், உணவு கழிவுகள், இறைச்சி கழிவுகள் என பல்வேறு குப்பைகள் ஆங்காங்கே சில நபர்களால் கொட்டி வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் தற்போது காலாவதியான தின்பண்டங்களை டன் கணக்கில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சங்கர் நகர் 6வது தெருவில் அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். குடியிருப்புகள் நிறைந்த அந்த பகுதியில் கொட்டப்பட்டுள்ளதால் சிறுவர் சிறுமியர் அதனை உண்ணும் அபாயம் உள்ளதாகவும் மேலும் கால்நடைகள் உண்ணும் நிலையும் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் அவற்றை அகற்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே சாகுபடி செய்யப்பட்டுள்ள பப்பாளி பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயி ஒருவர் விரக்தியில் பப்பாளி மரங்களை அடியோடு சாய்த்துள்ளார். கொரோனா பரவல் நேரங்களில் பப்பாளிக்கு அதிக கிராக்கி இருந்ததை நம்பி செங்கட்டான்பட்டி, ஐயம்பட்டி, நல்லாம்பிள்ளை ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் பப்பாளி சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு விலை போகாததால் அந்த பகுதி விவசாயி ஒருவர் தன் தோட்டத்தில் பயிரிட்டுள்ள பப்பாளி மரங்களை டிராக்டரை கொண்டு அழித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பப்பாளி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் வெங்கடாச்சலத்தின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். கிண்டியில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் உள்ளிட்ட 5 இடங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினரால் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் 13.5 லட்சம் ரூபாய் பணம், 6.5 கிலோ தங்கம், 10 கிலோ சந்தன மரத்தால் ஆன பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் வேளச்சேரியில் உள்ள வெங்கடாச்சலத்தின் வீட்டில் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. மதுரையில் சாலை பணியின் போது கிடைத்த சதுஸ்திரலிங்கம் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை தெப்பக்குளம் முதல் விரகனூர் இடையே 60 அடி சாலை அமைக்கும் பணிக்காக கொந்தகை கால்வாய் பகுதியில் உள்ள சாலையை தோண்டியுள்ளனர். அப்போது 2 அடி உயரமுள்ள சதுஸ்திரலிங்க கற்சிலை ஒன்று கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த சிலை வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சிலை கிபி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும் முழுமையான ஆய்வுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள போஸ்டர்கள் மற்றும் பேனர்களை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முடுமலை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த மாதம் 29/8/2021 அன்று கரட்டூர் சடையான்பாறை பகுதியில் ஒற்றை கொம்பு ஆண் யானை இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த யானையின் ஒற்றை தந்தம் வெட்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் தந்தத்தை வெட்டியெடுத்த குளிப்பட்டி மலைவாழ் கிராமத்தைச் சார்ந்த வேலு சின்னத்தங்கம் ஆகியோரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு செயல்படுவது என்பது பற்றி தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களுக்கு பயிற்சிகள் வழங்கினர். இந்த பயிற்சியினை கொடைக்கானல் கோட்டாட்சியர் தொடங்கி வைத்தார். கொடைக்கானல் தீயணைப்புத்துறை அலுவலர் அன்பழகன் தலைமையில் தீயணைப்புத் துறையினர் பேரிடர் ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வால்பாறை வனசரகத்திற்குள் சுற்று
சுற்றுலா வந்தவர்களை மதுபோதையில் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக வனசரகர் ஜெயச்சந்திரன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வனசரகர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து வனத்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுகுன்றா எஸ்டேட் பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் இரவு நேரத்தில் விடுதிக்கு வெளியே வந்தபோது அந்த பகுதியில் ரோந்து சென்ற வனசரகர் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி என்பதால் சுற்றுலா பயணிகளை எச்சரித்ததாக வனத்துறையினர் விளக்கம் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் காவல் நிலையத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் வேர்ல்ட் விஷன் ஆப் இந்தியா அமைப்பின் சார்பில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண் காவலர்கள், குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் கலந்து கொண்டு குழந்தைகள் திருமணம், குழந்தைகள் தொழிலாளர் முறை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவைகளை தடுப்பதில் காவல்துறையினரின் உதவியை பெற வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை பெற்றோர்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு கீழப்பழுவூர் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பயிற்சி போன்ற பயிற்சிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பயிற்சிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்க உள்ளதால் பயிற்சிகளுக்கான முன்பதிவு 1/10/2021 வரை நேரிலோ அல்லது 9842337565 9 9 8 5 6 5 7 5 3 9 9 2 5 0 9 9 2 7 9 6 2 6 4 9 7 6 8 4 7 9 0 9 2 7 6 2 7 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9 0 9
கூடலூரில் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க 20 இடங்களில் 40 தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீ மதுரை மற்றும் முதுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடமாடி வரும் வயது முதிர்ந்த புலி ஒன்று தொடர்ச்சியாக கால்நடைகள் மற்றும் மனிதர்களை தாக்கி வருகிறது. குறிப்பிட்ட இந்த புலியால் இதுவரை 30-க்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்துள்ள நிலையில் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவே புலி நடமாட்டம் உள்ள பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக முதுமலை வனப்பகுதியிலிருந்து புலி வெளியேறி ஊருக்குள் வரும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தும் பணி துவங்கியிருக்கிறது. முதுமலை வன எல்லையை ஒட்டிய பகுதிகளில் 20 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு 40 தானியங்கி கேமராக்கள் தற்சமயம் பொருத்தப்பட்டிருக்கிறது. வனத்துறையினரும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் தங்களது கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்திய வனத்துறையினர் பொதுமக்கள் இருள் சூழும் நேரங்களில் தனியாக நடமாடுவதை தவிர்க்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பாண்டுரங்கன் கோவிலில் புரட்டாசி மாதம் முன்னிட்டு கருட சேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரமான திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பின்னர் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. கருட சேவை நிகழ்ச்சியை காண வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பாண்டுரங்கனை தரிசனம் செய்து சென்றனர். மலேசியா காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தனது மகனை மீட்டு தரக்கோரி சிவகங்கையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மலேசியாவில் போதைப்பொருள் விற்பனை கும்பலிடம் மாற்றிய தனது மகனை மலேசிய காவல்துறையினர் மீட்டதாகவும் ஆனால் இதுவரை இந்தியாவிற்கு அனுப்பாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்.
மதுரையில் உள்ள பல்வேறு சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் அப்பகுதியில் உள்ள வாகனங்களை சேதப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பிட்ட சில காளைகள் சாலையில் செல்லும் பலரை முட்டுவதாகவும் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வட அமெரிக்கா, ஆர்டிக் பிரதேசம் மற்றும் சைபீரியா, பின்லாந்து பகுதிகளில் இருந்து அரிய வகை பறவைகள் குண்டடம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு வலசை வந்துள்ளன. ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வெளிநாட்டு பறவைகள் தமிழகத்திற்கு வரும் நிலையில் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே அரிய வகை பறவைகள் உப்பாறு அணைக்கு வந்து சென்று திரும்பியுள்ளது. குண்டடம் அருகே உப்பாறு அணைக்கு வட அமெரிக்கா, ஆர்டிக் பிரதேசத்தில் இருந்தும் தெரிக் மணல் கொத்தி, சைபீரியா, பின்லாந்து பகுதிகளில் இருந்து வரும் பறவைகள் வந்துள்ளன. கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளிலேயே ஆயுட்காலத்தை கழிக்கும் இந்த பறவை உள்நாட்டு நீர்நிலைகளுக்கு வருவது மிக அரிதான நிகழ்வு என்று பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். உரை கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மாடு ஒன்றை வேளச்சேரி தீயணைப்பு வீரர்கள் போராடி மீட்டனர். சென்னை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள மழைநீர் வடிகாலுக்காக உரை கிணறு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. செடி கொடிகள் சூழ்ந்துள்ள அந்த பகுதியில் இறை தேடி அலைந்த மாடு ஒன்று உரை கிணற்றில் தவறி விழுந்தது. மாடு சத்தத்தை கேட்ட வழிபோக்கர்கள் மாடு உள்ளே சிக்கியிருப்பதை கண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு மாட்டினை மீட்டனர். மயிலாடுதுறை பகுதியில் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கடைகள் மற்றும் உணவகங்களில் சோதனை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை அடுத்த கீழக்குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் நான்கு சிறுவர்களை தெருநாய்கள் கடித்ததில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் அதிக அளவில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கேரளாவில் நெய்யார் அணை செல்லும் சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞரின் பைக் விபத்தில் சிக்கியதில் அவரின் கால் முடிந்து தொங்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வேலூர் மாவட்டம் செலவன்பேட்டை பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக கைக்குழந்தை உட்பட மூன்று குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள பாலாற்றில் வரும் நீரை ஏரிகளுக்கு திருப்பிவிடும் பணியையும் ஆற்று பகுதிகளில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் நேரில் ஆய்வு செய்தார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மூன்று மாவட்ட ஆசிரியர்களும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை அடுத்த பசுவன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சுசிலாவை தோசைக்கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பிய பேரன் ஜெகனை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் ஓடும் அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுக தொடங்கியுள்ளது. இதனால் பயணிகள் நனைந்தபடி பயணம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தை அடுத்த சாத்தாம்படி கிராமத்தில் பட்டா மாறுதலுக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் தங்கவேலை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி பகுதிகளில் முறையான குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பேருந்து நிலையம் முன்பு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அரசு பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 20 பேர் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துள்ள சத்திரப்பட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நியாய விலை கடை ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு ஊழியர்கள் சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையின்போது கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 217 லிட்டர் மதுபான பாட்டில்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்குடியில் தூய்மை இந்தியா திட்ட நாளையொட்டி ரயில் நிலையத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இப்பணியில் ரயில்வே நிலைய போலீசார், ரயில்வே ஊழியர்கள், தனியார் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டனா்.